வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது பயலெட்டிங்கிற கம்பெனியோட காஃபி மேக்கர் பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல குயிக்காக டிகாக்ஷன் வந்துடும், நல்ல ஒரு மனமான ஒரு காஃபி குயிக்காகவே ரெடி பண்ணிடலாம். கெஸ்ட்லாம் வந்துட்டாங்கன்னா உடனே நல்ல சூப்பர் மனமான சுவையான ஒரு காஃபியை இம்மிடியட்டாக ரெடி பண்ணிடலாம். இதை பாருங்கள், இது ஒரு அழகான ஹெக்சகன் ஷேப்பில் இருக்குது, அலுமினியம் மெட்டலில் செஞ்சது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து மூணு போர்ஷன் இருக்குது, பாட்டம் போர்ஷன், அப்பர் போர்ஷன், அப்புறம் ஒரு ஃபில்டர் ஃபனல் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு இட்டாலியன் ரிச் குவாலிட்டி பில்ட் மேக்கருடைய ஹை குவாலிட்டி ஃபில்டருங்க. இதில் உள்ள ஃபில்டர் பாருங்கள், நம்ம இந்தியன் சவுத் இந்தியன் ஃபில்டர் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து குயிக்காக இது வந்து நமக்கு வந்து டிகாஷன் கிடச்சிரும். இந்த நாசல் வழியாக தான் ஆவி போகும். இந்த பாருங்கள், இந்த ஃபனல் ஷேப்பில் உள்ள ஃபில்டரு, இதில் வந்து காஃபி பொடி ஃபில்லப் பண்ணிக்கணும். இந்த பாட்டம் போர்ஷனில் வந்து நம்ம ஒரு வால்வ் இருக்குது, அது வரைக்கும் தண்ணி ஊற்றி வச்சு தான் நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும். இந்த வால்வ் அடி வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். பாருங்க, இப்போ ஃபனல் அது மேல வச்சிடலாம். வச்சுட்டு இதில் காஃபி பவுடர் ஃபில் அப் பண்ணிக்கலாம். இது வந்து ரோசாங்கிற இட்டாலியன் காஃபி பவுடருங்க. இதுக்கு நம்ம சவுத் இண்டியன் காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காஃபி கொட்டை வாங்கி தனியாக வறுத்து அரைச்சி தருவாங்கல்ல, அந்த பவுடர் கூட போட்டுக்கலாம். நல்ல சூப்பர் மனமான ஒரு காஃபிங்க இது. இதை வச்சு தான் வந்து இந்த காஃபி ரெடி பண்ணியிருக்கேன். காஃபி பவுடர் அதில் போட்டுக்கலாம். எப்போதுமே நல்லா ட்ரையாக இருக்கணுங்க, அதெல்லாம் தண்ணி இனி படக்கூடாது. இப்போ பாருங்கள், ஃபில்லப் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4 டீஸ்பூன் பிடிக்குது. அப்புறம் மேலே வந்து இந்த அப்பர் போர்ஷனை வச்சு அப்படியே திருகிடலாம். அந்த கைப்பிடியை வச்சு திருவாதீங்க, அந்த மேல் போர்ஷனை வச்சு தான் திருவணும். இதை இப்போ டைட்டாக திருவியாச்சு. இதை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக அடுப்பில் வச்சிட வேண்டியதுதான். அடுப்பில் வைக்கையில் அந்த ஃப்ளேம் அந்த கைப்பிடியில் படாமல் பார்த்துக்குங்க. வித்தின் 5 மினிட்ஸ் நமக்கு வந்து டிகாஷன் அழகாக வந்துடுறத பாருங்கள். வச்ச உடனே வந்துருச்சு பாருங்கள், அப்படியே ஃபவுண்டன் மாதிரி வரும் டிகாஷன். சூப்பராக இருக்குங்க அது. நம்ம பிளாக் காஃபியாகவும் குடிக்கலாம். 5 மினிட்ஸில் நமக்கு வந்து சூப்பர் டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இட்டாலியன் ட்ரெடிஷ்னல் காஃபி மேக்கருங்க இது. இந்த அளவு வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இனிமே வந்து அந்த அளவு வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே வராது. கொஞ்சம் கவனமாக அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்தியாவில் அமேசானில் கிடைக்குது. இந்த பாருங்கள், டிகாஷன் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை வந்து நீங்கள் பிளாக் காஃபியாக குடிக்கலாம், இல்லை பால் சுகர் விட்டு குடிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு டைல்யூட்டடாகவும் குடிக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் நல்ல ஒரு வாசனை இருக்கும், வீடே கமகமான்னு இருக்குங்க இந்த டிகாஷன் இறங்கின உடனே. காஃபி பிரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம், உடனடியாக கிடைக்கிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.